எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இட்டாலியன் குவிசீனில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் பாஸ்டா. நம்ம யூஸ்வலாக பாஸ்டா செய்யும்போது நம்ம ரெட் சாஸில் செய்வோம், இல்லைனா ஒயிட் சாஸ் யூஸ் பண்ணி செய்வோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த ரெண்டு சாஸஸும் கலந்து ஒரு அருமையான ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது க்ரீமி டொமேட்டோ சாஸ் பாஸ்டா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல தக்காளி விழுது செய்யணும். 3 தக்காளியை தண்ணியில் போட்டு கொதிக்க விடுங்க. தக்காளி வெந்ததும் ஆற விட்டு தோல் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு விழுதை அரைங்க. தக்காளி விழுது ரெடி, எடுத்து வைங்க. அடுத்து பாஸ்டாவை வேக வைக்கணும். சாஸ்பேனில் தண்ணி கொதித்ததும் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. 1 கப் பாஸ்டா ஷெல்ஸ் போட்டு வேக விடுங்க. நான் எல்போ பாஸ்டா வெரைட்டி யூஸ் பண்ணுறேன், பட் நீங்கள் எந்த பாஸ்டா ஷேப்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். 3/4 அளவு வெந்ததும் பாஸ்டாவை எடுத்துருங்க. இதை ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம், இதை நம்ம சாஸில் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். தண்ணியை வடிகட்டி எடுத்து வைங்க. அடுத்து ஒயிட் சாஸ் செய்ய பேனில் 20 கிராம் வெண்ணெய் போடுங்க. வெண்ணெய் உருகினதும் 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு போட்டு கிண்டுங்க. மைதா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றுங்க. கட்டி இல்லாமல் கிண்டுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஃப்ரெஷ் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, சாஸ் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இதில் 2 சீஸ் ஸ்லைஸ் போடுறேன். இந்த சாஸ் செய்யும் போது வயர் விஸ்க் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் சாஸ் கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக வரும். ஒயிட் சாஸ் இப்போ ரெடி, எடுத்து வைங்க. அகல பேனில் 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றுங்க. உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, பொடியாக நறுக்கின பச்சை கொட மிளகாய் 1, பொடியாக நறுக்கின சிவப்பு கொட மிளகாய் 1, வேக வச்ச சோளம் 1 கப் போட்டு கிண்டுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் காளான் கேரட் கூட போட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் கழித்து அரைச்ச தக்காளி விழுதை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ போட்டு கிண்டுங்க. இட்டாலியன் சீசனிங், ஆரிகானோ இது ரெண்டும் ஆப்ஷனல் தாங்க. இது இல்லாமலையும் இந்த பாஸ்டா நீங்கள் செய்யலாம். இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். இது வீட்டில் செஞ்ச டொமேட்டோ கெச்சப். இதோட ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அடுத்து இதில் ஒயிட் சாஸை ஊற்றுங்க. ஆறும்போது ஒயிட் சாஸ் கொஞ்சம் கெட்டியாகும். சாஸ் ரொம்ப திக்காக இருந்தால் இதில் கொஞ்சம் பால் ஊற்றி லேசாக சூடு பண்ணிக்கலாம். வாவ், சூப்பர் க்ரீமியான டொமேட்டோ சாஸ் இப்போ ரெடி. இதில் வடிகட்டி வச்ச பாஸ்டா ஷெல்ஸ் போட்டு கிண்டுங்க. இந்த பாஸ்டாக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டால் சூப் இல்லைன்னா கார்லிக் பிரெட் கூட சர்வ் பண்ணலாம்.
கடைசியாக இதில் பேசல் இலை சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தாங்க, இல்லைன்னா பரவாயில்ல. டொமேட்டோ க்ரீம் சாஸ் பாஸ்டா இப்போ ரெடி. மேலே கொஞ்சம் சீஸ் துருவி போட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பர் க்ரீமி டொமேட்டோ சாஸ் பாஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த சாஸியாக நல்ல க்ரீமியாக அந்த பாஸ்டா பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. இது வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள்.